வணக்கம், நான் சுபவீர பாண்டியன். பங்களாதேஷினுடைய முன்னாள் அதிபர் முஜிபுர் ரஹ்மானுக்கும் இந்தியாவிற்கும் இரண்டு விதத்தில் நெருக்கமான தொடர்பு உண்டு. ஒன்றை நாம் எல்லோரும் அறிவோம். பங்களாதேஷ் விடுதலைக்காக அவர் போராடிய போது இந்தியாதான் பின்னணியில் இருந்து அவருக்கு பேருதவி புரிந்தது. இறுதியாக அன்றைக்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த வி.வி. கிரியும் இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் தான் அவரை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர் டாக்காவுக்கு வந்து அதிபராக பதவியேற்றார். இது முதல் தொடர்பு. இன்னொரு தொடர்பு என்ன என்றால், இந்தியா விடுதலை பெற்ற அதே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தான் முஜிபுர் ரஹ்மான் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1975 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிபர் மாளிகைக்குள் இராணுவ அதிகாரிகள் உட்புகுந்து அவர் குடும்பத்தையே அழித்தனர். அவருடைய மகள்கள் இருவரும் மேற்கு ஜெர்மனி சென்றிருந்ததால் பிழைத்தார்கள். நன்றி, வணக்கம்.